வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள். சமஷ்டி அடிப்படையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வையை ஏற்றுக்கொள்வோம், சுமந்திரன் தெரிவிப்பு. ஜெனீவாவில் முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானத்தை எதிர்ப்போம், வெளி விவகார அமைச்சர் திட்டவட்டம். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துமாறு வலியுறுத்த வேண்டும், செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை. மகாராணி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் ஜனாதிபதி ரணில். கொழும்பில் நேற்றிரவு அரசாங்கத்திற்கு எதிரான மீண்டும் போராட்டம். தமிழர் பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு சமஷ்டி கட்டமைப்பிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வாக இருக்க வேண்டும், அத்தகைய அதிகார பகிர்வையை ஏற்றுக்கொள்வோம் என தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள தமிழரசு கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு ஒன்றை கொடுப்பதில் இலங்கை அரசாங்கம் கால் எழுத்தடிப்பு ஒன்றை செய்து வருகிறது என்று ஐநாவில் இந்தியா கூறியிருக்கிறது. 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவது உள்ளடங்கலாக அதிகார பகிர்வு முறை செய்யப்பட வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். 13வது திருத்தச் சட்டத்துடன் இந்த விடயம் நிறைவுக்கு வருகிறது என அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே அந்த நிலைப்பாடு நல்ல நிலைப்பாடு. முதல்படியாக 13வது திருத்தத்தை அமல்படுத்துவதாக இருந்தாலும் அதனை செய்யட்டும். ஆனால் அது தீர்வு அல்ல. அரசியல் தீர்வு என்பது ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலான ஒரு அதிகார பகிர்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அத்தகைய அதிகார பகிர்வையே ஏற்றுக்கொள்வோம். இந்தியாவும் அந்த நிலைப்பாட்டிலேயே உள்ளது. ஐநாவில் நிறைவேற்றப்பட போகும் தீர்மானங்கள் தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை நான் பேசியுள்ளேன். அதில் என்ன மாற்றம் தேவை என தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதனை நிறைவேற்றப் போகிறவர்கள் இணை அனுசரணை நாடுகள். அவர்கள்தான் இறுதியில் அதில் வேறு எதனையும் சேர்த்துக் கொள்ளலாமா, இதை பலப்படுத்தலாமா, அப்படி செய்தால் வாக்குகள் கூடுமா குறையுமா என்கின்ற கடைசி தீர்மானங்களை எடுப்பார்கள். ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ள வரைவு ஓரளவு எல்லா விடயங்களையும் அணுகுகின்ற ஒரு வரைவாக உள்ளது. அது இன்னும் வலுவூட்டப்பட வேண்டும் என கோரியுள்ளோம். எல்லோருடைய கருத்துக்களையும் உள்வாங்கியுள்ளார்கள். ஏனைய நாடுகளுடன் பேசி முடிவு எடுப்பார்கள் எனவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 51வது அமர்வில் இலங்கை தொடர்பான அனுசரணை நாடுகளால் முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானத்தை எதிர்ப்போம் என வெளி விவகார அமைச்சர் அலிஸ் சப்ரி தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்தை அதை தோற்கடிப்பதற்கான வாக்குகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இலங்கை அரசாங்கம் அதனை எதிர்க்கும் என்றும் அவர் கூறினார். இந்த நேரத்தில் இது தேவையற்றது எனவும் பிளவுபடுத்தும் பொறிமுறையை நாங்கள் விரும்பவில்லை என்றும் சர்வதேச சமூகத்தின் ஆதரவும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவை எனவும் அவர்களிடம் தெளிவாக கூறியுள்ளோம். அவர்களிடம் தீர்மானம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உள்நாட்டு பொறிமுறையினூடாக பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் கடமை. அது தொடரும். அதற்கு அப்பால் ஏதேனும் இருந்தால் மற்றும் எமது அரசியல் அமைப்பை மீறும் எந்த ஒரு வெளிப்புற பொறிமுறையும் இருந்தால் உறுப்பு நாடுகளின் ஆதரவை பெற்றாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம். எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அலிஸ் சப்ரி தெரிவித்துள்ளார். தியாக தீபம் திலீபனின் 35வது ஆண்டு நினைவு நிலை முன்னிட்டு பொத்துவிலில் ஆரம்பிக்கப்பட்ட திலீபன் வழியில் வருகிறோம் என்ற உறுதி பவனி நேற்று முல்லைத்தீவை வந்தடைந்தது. கடந்த 15ஆம் நாள் புத்துவில் பிரதேசத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாட்டில் திலிபன் வழியில் வருகிறோம் என்ற உறுதிப்பவனி ஆரம்பிக்கப்பட்டது. புத்துவிலில் இருந்து மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்களின் ஊடாக பயணம் செய்த இந்த ஊர்தி நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தை வந்தடைந்தது. முல்லைத்தீவு நகரப்பகுதிக்கு வருகிற இந்த ஊர்தியில் வைக்கப்பட்டிருந்த தியாக தீபம் திலிபன் திருவுருவப்படத்திற்கு முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து விசுவமடு பகுதியிலும் தியாக தீபம் திலிபனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த உறுதிப்பவனி முள்ளியவள் நெடுங்கணி ஒட்டுசுட்டான் ஊடாக வவுனியா சென்று அங்கு மன்னார் கிளிநொச்சி வழியாக யாழ்ப்பாணத்தை வந்தடைய உள்ளது. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையும் ஏனைய உறுப்பு நாடுகளும் வலியுறுத்த வேண்டியது அவசியம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அனுசரணை நாடுகளால் முன்மொழியப்பட்டுள்ள புதிய பிரேரணையில் பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட சில விடயங்களில் நாம் எதிர்பார்த்ததை போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அவற்றை அரசாங்கம் உரியவாறு நடைமுறைப்படுத்துமா என்பதும் அல்லது இப்பிரேரணையில் உள்ள விடயங்களை அரசாங்கம் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுமா என்பதும் சந்தேகமாக உள்ளது. நமது மக்கள் நீதியை பெற்றுக்கொள்ளும் விவகாரத்தில் சர்வதேச சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். எனவே அதற்கேற்றவாறு அனுசரணை நாடுகள் செயற்பட வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பாகும் என்றும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார்.
மறைந்த இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் உடலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். மகாராணியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று முன்தினம் அதிகாலை துபாய் வழியாக லண்டனுக்கு புறப்பட்டுச் சென்றார். லண்டனை சென்றடைந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று அவரது பாரியார் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கே மற்றும் இலங்கை தூதுவர் சரோஜா சிறிசேனா ஆகியோருடன் வெஸ்ட்மினிஸ்டர் மண்டபத்திற்கு சென்று மறைந்த இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இன்று நடைபெறவுள்ள மகாராணியின் இறுதிச் சடங்கிலும் ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்க உள்ளார். அதேவேளை ராணியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்கும் உலகத் தலைவர்களுக்கு நேற்று அரசர் சார்ல்ஸ் வழங்கிய ராபோசன விருந்து நிகழ்விலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்றுள்ளார். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஜெயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 27 பேருக்கு தலா 1 ஏக்கர் வீதம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த காணியை வனவள திணைக்களம் தனியார் ஒருவருக்கு வழங்கியுள்ளதாக ஜெயபுரம் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜெயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆரம்ப குடிமகள் 138 பேருக்கு தேவன்குளத்தின் கீழ் தலா 1 ஏக்கர் வீதம் ஒரு போகும் நிச்சயை மேற்கொள்கின்ற காணிகள் வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன. குறித்த 138 ஏக்கர் காணிக்குள் 30 ஏக்கர் தனியார் ஒருவரின் காணியும் உள்ளடங்கியிருந்தது. எனவே அதற்கு மாற்று ஏற்பாடாக ஜெயபுரம் வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் பழைய வெண்ணெறி குளம் வீதியில் 30 ஏக்கர் காணியொன்று பூநகரி பிரதேச செயலகம் மற்றும் வனவள திணைக்கள உயர் அதிகாரிகளினால் அடையாளப்படுத்தப்பட்டது. எனினும் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய காணியை மாவட்ட வனவள திணைக்களம் தனியார் ஒருவருக்கு வழங்கியுள்ளது. அவரிடம் குறித்த 30 ஏக்கர் காணிக்கான ஆவணங்கள் இருப்பதாக தெரிவித்தே காணியை தனியாருக்கு வழங்கியதாக வனவள திணைக்களம் தெரிவித்துள்ளது என ஜெயபுரம் மக்கள் தெரிவிக்கின்றனர். கொழும்பில் நேற்றிரவு அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் மீண்டும் இடம்பெற்றுள்ளது. கோட்டா அரசிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 118வது நாளான நேற்று தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடபாய் அரசை வீட்டிற்கு செல்லுமாறு வலியுறுத்தி கடந்த 3 மாத காலமாக காலி முகத்திடலில் போராட்டம் இடம்பெற்றது. புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவிக்கு வந்த பின்னர் கோட்டா கோகம போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுடன் காலி முகத்திடலில் இருந்து போராட்டக்காரர்களும் வெளியேற்றப்பட்டனர். மேலும் போராட்டங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றிரவு பேச்சு சுதந்திரம் அனைவருக்கும் சமமான சட்டம் ஆகியவற்றை வலியுறுத்தி அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தில் உள்ள ஸ்ரிலாங்க் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து 7 இலங்கை மாணவர்கள் மீட்கப்பட்டமை தொடர்பான செய்தியின் உண்மைத்தன்மையை கண்டறியுமாறும் அது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குமாறும் உக்ரைனிய அரசாங்கத்திடம் வெளிவிவகார அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைனில் உள்ள இலங்கை பிரஜைகளின் நலனை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு முன்னுரிமையின் அடிப்படையில் மேலதிக தகவல்களை வழங்குமாறும் இலங்கை அரசாங்கம் கூறியுள்ளது. அங்காராவில் உள்ள இலங்கை தூதரகம் மூலம் உக்ரைனிய அரசாங்கத்துடன் வெளி விவகார அமைச்சு தொடர்பு கொண்டுள்ளது. அத்துடன் புதுடெல்லியில் உள்ள உக்ரைன் தூதரகத்தினூடாக இந்த விடயம் தொடர்பான மேலதிக தகவல்களை பெறுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.